ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் வந்து ஷீலா ராஜ்குமார். மண்டேலாவில் வந்து தேன்மொழியாக நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓடிடியில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். மறக்காமல் படத்தை யாராச்சும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை. வாய்ப்பு வந்து டூலெட் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. டூலெட் பார்த்துட்டு அஸ்வின் வந்து எனக்கு கூப்பிட்டு கதை சொன்னாங்க. கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அந்த படம் அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அந்த கதைக்கு அப்படி தான் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஒர்க் பண்ணி அப்படி மாற்றிக்கிறது தான். அதுதானே நம்மளோட வேலை, நடிக்க தானே வந்திருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னை நான் ரெடி பண்ணி ஒரு 100% என்னோடய ஒர்க்கை தரணும் அப்படின்றது நினைக்கிறேன். அப்படி தான் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. நான் வந்து ஜெயங்கொண்டம் பக்கத்தில் சவேரியார்பட்டின்னு ஒரு கிராமம். பட் அப்படி தான் அமைது அப்படின்றதெல்லாம் தாண்டி அதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அப்படி ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் நான் இப்படி இருக்கேன். இல்லை, ஆக்சுவலி யாரும் யாருக்கும் சொல்லித்தரலை. பட் நம்மளாக வந்து கற்றுப்போம் இல்லையா. ஒரு பர்சனை நம்ம ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இன்ஸ்பயர் பண்ணும். அதை மாதிரி யோகிக்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அதை மாதிரி அந்த டீம் எல்லாருமே ஒரு சில விஷயங்கள் வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ யாரும் இப்படி நடி அப்படி நடி அப்படிலாம் சொல்லி கொடுக்கல. அது வந்து ஒரு அந்த சோசியல் மெசேஜ் வந்து இன்றைக்கி தேவையாக இருக்குது, சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்றதுனால நான் அந்த படத்தை வந்து பண்ணினேன். இந்த படத்தில் வந்து எனக்கு பொலிட்டிக்கல் பற்றி அவ்வளோவா தெரியாது. இந்த படத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது சார்? இல்லை, நான் ஆக்சுவலி இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் யோகி தான் பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது நான் அது ஒரு காமெடி நடிகனை வந்து காமெடி நடிகன் இதை பண்ணுறாரு அப்படிலாம் யோசிக்கல. இந்த பாத்திரம் வந்து ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரம். அதை வந்து யோகி வந்து நான் ஒரு நடிகனாக தான் பார்த்தேன். இந்த கதையை கேட்கும்போது யோகியை ஒரு நடிகனாக பார்த்தேன். நான் காமெடியனாக நான் பார்க்கல. இல்லை, ஆக்சுவலி அதுதான். அது வந்து லைக் அவர் வந்து அந்த அவருக்கு முன்னாடி இருக்கிற ரிஸ்கை வந்து உடச்சி இன்னைக்கு வந்து மண்டேலா மூலமாக வந்து நின்றுருக்கார் இல்லையா. அது அதை நம்ம பாராட்டி தானே ஆகணும். நான் அதை அப்படி தான் பார்த்தேன். யோகிக்கு கண்டிப்பாக இது ஒரு பேசக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்றது எனக்கு கதை கேட்கும்போதே நான் கணித்தது தான். அப்கமிங் ப்ராஜெக்ட் மாயத்திரை ஜோதி அப்படின்னு ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குது, ரிலீஸ்க்காக வெயிட்டிங். தென் மலையாளத்தில் ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்கமிங்காக தமிழில் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் அப்படியே அடுத்தடுத்து பண்ணுவேன். ஆக்சுவலி கதையை தான் வந்து நல்ல கதையாக வந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது யார் கூட நடிக்கிறது அப்படிலாம் டிசைட் பண்ணல. கதை தான் எனக்கு ஹீரோவாக நான் பார்க்குறேன். நல்ல கதை என்னை தேடி வந்துச்சுன்னா பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன்.